பிடிச்சிக்கோங்க. ஏழு கரகத்தை பெண்கள் தான் எடுத்தாடணும். கருப்பசாமி வந்து அந்த பக்கம் பிடிச்சு நிப்பாட்டிக்கோங்க. நில்லு 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 அப்படியே. ஐயா விழா கமிட்டியில் வாங்க, அந்த கருப்பசாமி அப்படியே பிடிச்சிக்கோங்க. அந்த பக்கத்தில் வாங்கினேன். ஏழூர் முத்துமாரி கரகத்தை பெண்கள் தான் எடுத்து ஆட. காத்து கருப்பு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கண்டிப்பாக விலகும் என்பது ஐதீகம். எத்தனையோ நாடகத்தை பாத்திரங்களாம் இருந்த போதிலும் மகமாய் என்று சொல்லக்கூடிய சின்ன கருப்பசாமி பெரிய கருப்பசாமி நாடகத்தினை முழுமையாக கண்டுகளித்தால் ஒன்பது கும்பாபிஷேக விழா போன ஒரு சிறப்பு இந்த நாடகத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். தயவு செய்து யாரும் தூங்கக்கூடாது. அப்படியே தூங்கினாலும் தயவு செய்து உட்கார்ந்துருக்கிறவங்க அவங்களை எழுப்பி விடுங்க. வீட்டில் படுத்திருந்தாலும் சரி, தாய்மார்கள் பெரியோர்கள் விழா கமிட்டியர்கள் இளைஞர்கள் ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு கலையை துவங்குகின்றோம். அது மட்டுமன்றி இந்த ஏழு கரகம் அழைத்த பின்பு நூறு அரை மணி நேரத்தில் எம் கே ராதா அண்ணன் நந்தவன சீனுக்கு வருவார். தயவு செய்து யாரும் வீட்டுக்கு போயிட வேண்டாம். நந்தவனம் சீனுக்கு வெகு சிறப்பாக நமது அண்ணன் நாடக அமைப்பாளர் எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சிறப்பாக, மற்றும் மருதமணி அண்ணன் இருவரும், மற்றும் அன்பு சகோதரி பூபதி அவர்களும் நந்தவனம் வெகு சிறப்பாக இருக்கும். தயவு செய்து யாரும் வீட்டுக்கு போவதே கூடாது. அப்படியே உட்காருங்க. மீண்டும் அடிக்கடி விடிய வரை வந்து கொண்டிருப்பார் எம் கே ராதா அண்ணே. தயவு செய்து யாரும் வீட்டுக்கு போயிடாதீங்க. ஒரு அரக்கனாகப்பட்டவன் தாங்களுக்கும் என்பதாக அக்கினி வளர்த்தி அருந்தாம் புரிந்து கொண்டுதான் என்னுடைய தவத்தை விட்டு கீழே இறங்கி வந்து பத்தா எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் எதற்காக அக்கினி வளர்த்தி அருந்தாம் காரணம் என்ன ஆண்டு கேட்டு
அன்னவன் தெரிவித்தான், எனக்கு சாகாத வரம் என்று கேட்டான். ஒரு மனிதனாகப்பட்டவன் பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பு ஒன்று நிச்சயமாக இருக்கும். தாங்களுக்கு சாகாத வரம் என்று வந்தால் எப்படியமற்ற வரம் என்று கேட்டேன். அதற்கு அன்னவன் தெரிவித்தான், 33 கோடி தேவர்கள், 46 ரிஷிமார்கள், கிண்ணர், கிடும்பர் என்று சொல்லக்கூடிய யாவருமே அரக்கர் குண்டத்தை அழிந்து விட்டார்கள். இருப்பதே நான் ஒருவர். எனக்கு சாகாத வரமிடம் என்றால் எப்படியமற்ற வரம் என்றால், இந்த பூலோகத்தில் மூதாட்டி வயிற்றில் ஒரே கருவில் 7 பெண் குழந்தை பிறந்து 7 எல்லையில் காவல் தெய்வமாக சென்று அமர்ந்து ஒரு உருவம் பெற்று வந்தால் என்னுடைய உயிரை பழி வாங்க வேண்டும் என்று அன்னவன் சாகாத வரத்தை கேட்டான். அன்னவனுக்கு சரி என்று வரத்தை கொடுத்து விட்டேன். ஆனால் அதை பெற்றுச் சென்றவன் தலைக்கிறகரை யாரே இல்லை என்று, நானே கடவுள், நானே தெய்வம் என்று ஆண்களை அழைக்கின்றான், ஆலயங்களை இடிக்கின்றான், கன்னி பெண்களை சூறாடி வருகின்றான். அன்னவன் அன்னவனை அழிக்க வேண்டும் என்றால் முன்னால் தான் முடிவு. சத்தி தங்களது உத்தரவுப்படியே ஆகட்டும். சத்தி, இந்த பூலோகத்தில் 107 அவதாரம் எடுத்திருக்கின்றாய். 108வதாக எப்பொழுது நான் பிறப்பேன் என்று என்னிடத்தில் ஒரு வரத்தை கேட்டுக் கொண்டிருந்தாய். அதற்காக நேரம் வந்துவிட்டது. இந்த பூலோகத்தில் மானிட பிறப்பாக சென்று பிறக்க வேண்டும். சத்தி, அப்படி என்றால் நான் எங்கு பிறக்க வேண்டும், யாரிடத்தில் பிறக்க வேண்டும் என்று கூறுங்கள் சுவாமி. சத்தி சுவாமி, இந்த உலகத்தில் மானிட பிறப்பாக பிறக்க வேண்டுமானால் நாத்தமலை திருமுறமாக கோட்டமலை அழக்கூடிய கோட்டை பெருமாளைக்கும் தன்னுடைய மனைவி கோட்டை கருப்பாய்க்கும் திருமணமாகி 60 காலமாக போகின்றது. உன்னுடைய அன்னராகப்பட்டு 1000 மணி மாட்டுக்காரன் அந்த அழகர்மலையானே தஞ்சமண்டி தரிசனம் செய்து வருகின்றார்கள். உன்னுடைய அன்னருடைய அழகர்மலையான் கிருபையால் என்னுடைய சத்தியால் நீ அங்கே பெண் குழந்தையாக மானிட பிறப்பாக பிறந்து வாழ வேண்டும். சுவாமி, சத்தி, 7 பெண் மக்களாக அவதாரம் எடுத்து 7 எல்லை கோட்டில் எங்கெங்கு அமர வேண்டும் என்று கூறுங்கள் சுவாமி. சத்தி சுவாமி, அந்த கோட்டை பெருமாளுடைய மனைவி கோட்டை கருப்பாய் வயிற்றில் 7 பெண் குழந்தை பிறந்து 7 எல்லையில் சென்று காவல் தெய்வமாக சென்று அமர வேண்டும். எங்கே எங்கே அமர வேண்டும், எப்படி அமர வேண்டும் என்றால், முதல் பிறப்பாக நாத்தமலை எல்லையில் நாத்தமலை முத்து மாறாக சென்று அமர வேண்டும். இரண்டாவது பிறப்பாக திருவம்பூர் எல்லையில் திருவம்பூர் முத்து மாறாக சென்று அமர வேண்டும். சத்தி, மூன்றாவது பிறப்பாக கொன்னையூர் எல்லையில் கொன்னையூர் முத்து மாறாக சென்று அமர வேண்டும். சத்தி, நான்காவது பிறப்பாக இருதல்பட்டி மந்தையில் இருதல்பட்டி முத்து மாறாக சென்று அமர வேண்டும். சத்தி, ஐந்தாவது பிறப்பாக வைத்தூர் எல்லையில் வைத்தூர் முத்து மாறாக சென்று அமர வேண்டும். சத்தி, ஆறாவது பிறப்பாக கண்ணபுரத்து மந்தையில் கரு மாறியாக சென்று அமர வேண்டும். சத்தி, ஆறு கண்ணுக்கு இளைய கண்ணியாக 7வது கண்ணியாக இந்த பூலோக மக்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் கேட்கின்ற மரம் தன்னுடைய தாலியில் நிலைத்திருக்க வேண்டும், மஞ்சள குங்குமம் நிலைத்திருக்க வேண்டும். ஆகி மகமாயி கொள்ளிட கரை ஓரமாக சென்று அமர்ந்து அந்த காவேரி கரையில் சமயபுரத்து மொத்த மாறாக சென்று அமர வேண்டும். சத்தி, இப்படி 7 எல்லையில் அமர்ந்து ஒரு உருவம் பெற்று வந்தால் மயூச இருந்தாலும் இந்த பூலோகத்தில் நீதி இல்லை, நேர்மை இல்லை, தெய்வ சக்தி இல்லை என்கிறார். இப்படிப்பட்ட இந்த பூலோகத்தில் நான் இந்த மயூசாசுர அரக்கனை எப்படி வதம் செய்துவிட்டு வர முடியும் சுவாமி? சத்தி சுவாமி, தாங்களுக்கு சந்தேகமா? உன்னுடைய சந்தேகத்தை தீர்ப்பதற்காக இந்த பூலோகத்தில் 7 பெண் குழந்தை பிறக்க வேண்டும் அல்லவா? ஆகையினால் இந்த வாசலிலே அமர்ந்திருக்கிறவா 7 கிரகமாகப்பட்டது. இந்த மந்தையில் அமர்ந்திருக்கின்ற 7 கிரகங்களுக்கும் இங்கு இருக்கின்ற மக்கள் மீது அரசு தலைத்து உயிர் உண்டாக்கி தருகின்றேன் போலது. யார் அங்கே? சுவாமி பாலகா, உன்னுடைய தாய் உமா மகள் தெரிந்த உலகத்தில் மானிட பிறப்பாக பிறந்து மக்களோட மக்களாக வாழ்ந்து இப்பொழுது 7 எல்லையில் காவல் தெய்வமாக அமர்ந்து ஒரு உருவம் பெற்று மயூர் சரக்கராகப்பட்டவனை அழைக்கப் போகின்றால் இந்த மந்தையில் அமர்ந்திருக்கின்ற 7 கிரகங்களுக்கும் இங்கு இருக்கிற மக்கள் மீது அரசு தலைத்து உயிர் உண்டாக்கி தர வேண்டும் இப்பொழுது. தூங்கலை எழுப்பி எழுப்பி எழுப்பிடுங்கம்மா, சாமி அழைக்க போறாங்க. இந்த தூங்குறவர்களை தாய்மார்கள் தயவு செய்து எந்திரிச்சு உட்காருங்க. இப்ப சக்தி அழைக்கும் பொழுது தயவு செய்து பெண்கள் கை தட்டி குழுவ சத்தம் போடணும். ஆண்கள் இளைஞர்கள் தயவு செய்து விசில் சத்தம் கொடுத்து ஆரவாரப்படுத்தினால் உங்களை பிடித்த பாவங்கள் அனைத்தும் கண்டிப்பாக எந்த ஒரு காரியத்தை நினைத்தாலும் கண்டிப்பாக விலகும். தெய்வத்துக்கு கூச்சப்படக்கூடாது, வெக்கப்படக்கூடாது.
தெய்வத்துக்கு மனம் குளிர கைதட்டி ஆராவரப்படுத்தினால் உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக விலகும். எல்லாம் கைத்தட்டுங்க பார்க்கலாம், கைத்தட்டுங்க, 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 குழவ போடுங்க, கைத்தட்டுங்க, குழவ போடுங்க. தாயே இப்பொழுது நமது ஊர் மந்தையில் ஏழூர் எல்லாம் மொத்தமாக அரியமான அருளாக ஆடி வரப்போகின்றார்கள். தாயாகப்பட்டவள் அருள் கொண்டு ஆடி வரும் பொழுது ஆத்தாளுக்காக எவ்வளவு தூரம் கைதட்டி குழவு போட்டு விசிலடிச்சு ஆறாவர சீரமோ அவ்வளவு தூரம் நம்ம குடும்பத்துக்கள் நல்லது. ஏன்னா மனுஷனுக்கு மனுஷன் வைக்கப்பட்டாலும் தெய்வத்துக்கு யாரும் வைக்கப்படக்கூடாது. ஆத்தாளுக்காக எவ்வளவு தூரம் கைதட்டி ஆறாவர சீரமோ அவ்வளவு தூரம் நம்ம குடும்பத்துக்கு நல்லது. சாமி அழைக்கும் பொழுது ஆத்தா யார் மேல வேணாலும் அருள் கொண்டு ஆடி வரலாம். அப்படி யாருக்கு சாமி வந்தாலும் பிடிக்க வேணாம், ஒடுங்க ஆடி வரட்டும். ஓடி வா தாகி சமயபுரத்து முத்துமாரி, உலக மக்களை உன்னுடைய பிள்ளைகள் யார் என்பதை காண வேண்டும், உன்னுடைய சக்தி என்ன என்பதை இந்த ஊர் மக்கள் அறிய வேண்டும். சொல்லிக் கொடுத்து ஓடி வா, ஆடி வா தாயே. எங்க தாயே பிறந்த இடம், தாயே தாயே பிறந்த இடம், தாயே பிறந்த இடம், தங்க நல்ல மலையாள 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 சந்த நல்ல மலையாள 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 அந்த உத்தமி பிறந்த இடம், பிறந்த இடம், உத்தமி பிறந்த இடம், சந்த நல்ல மலையாள மலையாளம் மலையாள அழகு நல்ல மலையாள மலையாளம் மலையாள ஆத்த பிறந்த இடம், ஆத்த பிறந்த இடம், ஆத்த பிறந்த இடம், அழகு நல்ல மலையாள மலையாளம் மலையாளம் முத்துமாரி ஓ ஆலயமோகே கலையா, அழைக்கின்ற சத்தம் எல்லாம் அழைக்கின்ற சத்தம் எல்லாம் தாயே தாயே உன் ஆலயமோகே கலையோ, நார்த்தமலை எல்ல இளே நீதான் குடிகொண்ட முத்துமாரி ஒடிவாமா, நார்த்தமலை எல்ல இளே எல்ல இளே தாயே குடிகொண்ட முத்துமாரி ஒடிவாமா, சிவக்கலையோ சிவக்கலையோ உனக்கு உன் கோபம் ஆகலையோ
சாமியை பிடி, அந்த சாமியை பிடிச்சிக்க ஐயா, விழா கமிட்டியில் வாங்க, அந்த கருப்ப சாமியை பிடிச்சிக்கோங்க. ஏழு கரகத்தை பெண்கள் தான் எடுத்து ஆடணும், கருப்ப சாமி வந்து அந்த பக்கமாக பிடிச்சி நிப்பாட்டிக்கங்க. நில்லு 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 அப்படியே ஐயா, விழா கமிட்டியில் வாங்க, அந்த கருப்ப சாமி அப்படியே பிடிச்சிக்கோங்க. அந்த பக்கத்தில் வாங்கினேன். ஏழூர் முத்துமாரி கரகத்தை பெண்கள் தான் எடுத்து ஆட வேண்டும், கருப்ப சாமி பக்கத்துணையாக வந்து ஆடட்டு, அப்படியே பிடிச்சிக்கோங்க, கீ விட்டுறாதீங்க. ஏன்னா அது ஆங்காரமாக ஆடும், ஆடி வந்திருக்கக்கூடிய பெண்களை அப்படியே இடித்து தள்ளி விட்டுருவாங்க, கீழே மேலே விழுந்துட்டால் தலது கொஞ்சம் அடிபட்டுரும். அதனால் அந்த கருப்ப சாமியெல்லாம் பிடிச்சிக்கோங்க, விடாதீங்க, பிடிங்க. தாகே, நான்கு கரக அருள் சக்தி பெற்று விட்டது, இன்னும் மூன்று கரகம் இருக்கு, யாருக்கு சாமி வந்தாலும் பிடிக்காதீங்க. ஏன் பிடிக்கிறீங்க? அந்த பக்கம் பாரு, பின்னாடி ஆத்தா வந்த தெய்வம் கரகத்தை எடுத்து தலையில வச்சு ஆடணும். சாமி ஆடி வர்றவங்களை பார்த்து தயவு செய்து யாரு கேளுகின்றலாம் மட்டும் நினைச்சிடாதீங்க, சிரிக்க சிரிக்க வேண்டாம். ஏன்னா அந்த நாடகத்தை சிரிக்கிற நாடகம் இல்ல, தெய்வ சக்தியுள்ள நாடகம். நம்ம ஊர் மந்தையில அந்த ஏழூர் எல்லா முத்துமாரியம்மனும் பெரிய கருப்பனு சின்ன கருப்பனு வர வேண்டும் என்று நம்ம ஊர் மந்தையில தெய்வ சக்தியுள்ள நாடகத்தை வச்சிருக்கீங்க. சாமி அழைக்கும் பொழுது யாருக்கு அருள் ஆடி வந்தாலும் அவங்கள பார்த்து கேளுகின்றலாம் நினைக்காதீங்க, சிரிக்காதீங்க. ஏன்னா ஆத்தா பொல்லாத கோவக்காரி சமயபுரத்து முத்துமாறி, ஆத்தாளுடைய அருள் கிடைக்கணும், ஆத்தாளுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்றால் எல்லாம் கைதட்டுங்க, கொலவு போடுங்க, கைதட்டுங்களா மட்டும் நினைக்காம கைதட்டி ஆரவர செய்யுங்க, கைதட்டு கொலவு போடுங்க. இந்த பில்லமங்கல கிராமத்தில் இந்த மந்தையில ஆளக்கூடிய பொன்னலகை தெய்வ தாயின் உண்மையாலே நீதி இருந்தால் அழைக்கின்ற குரலுக்கு ஓடேடி வரணும். எல்லாம் கைதட்டுங்க, சிறப்பா கைதட்டு, சமயபுரத்து கைதட்டு. உன்னுடைய அழகான முகத்தை பார்க்க கோடான கோடி பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் இருந்து பாத யாத்திரையாக வருகின்றார்கள் சமயபுர எல்லைக்கு. அப்படி வருகின்ற மக்களுக்கெல்லாம் கேட்ட வரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய சமயபுரத்தை முத்துமாறி தாயே ஓடி வர வேண்டும். தாயே அம்மா சாஞ்சான் சமயபுர Yeah.
சமயபுர எல்லையிலே குடிகொண்டு அகில உலக மக்களையும் கட்டி காப்பது நீதி என்றால் உன்னுடைய சொல் அழியாம உன் நீதி அழியாம மக்களை காக்கிறேன் என்று துள்ளி குதித்து ஓடி வர வேண்டும். தாயே சமயபுரத்தை மொத்த மாறி தாயே சிலுக்க வாராளே தாயே மாறியவ சிங்கராதோ எறிவாராளே தாய்மார்களுக்கு சொந்தக்காரர் வாங்க அந்த புடவை எல்லாம் நல்லா இடுப்புல வளைச்சு கட்டி விடுங்க. ஏன்னா புடவை இது பின்னுட்டு கீழே விழுந்துருவாங்க. கொஞ்சம் கோவிச்சுக்காம வாங்க தாயி. சாமி வந்தவங்களை பிடிக்கிறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணுமா? வாங்க, நம்ம ஊரு கரக தானே, 10 கிலோமீட்டருக்கு அங்கிட்ட இருந்து வந்திருக்க போறாங்க. வாங்க தாயி, கட்டி விடுங்க. வாங்க வாங்க வாங்க, புடவையெல்லாம் இடுப்புல வளைச்சு கட்டி விடுங்க. இப்பொழுது ஏழூர் எல்ல முத்துமாரியம்மனும் பொன்னழகம்மன் கோயில் பக்கமா அப்படியே எல்லா சாமியும் நம்ம ஊர் மந்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று பெற வேண்டும். பூசாரியா எங்க இருந்தாலும் கோயிலுக்கு போங்க. கோயில் சன்னதியில ஏழூர் முத்துமாரிக்கு தீபாதரனை காட்டி மேடைக்கு அனுப்பிடுங்க. கோயில் பக்கத்துல இருந்தா மட்டும் கூட்டி போங்க, இல்லாட்டி இங்கே ஆட விட்டு கரகத்தை இறக்கிடுவோம். அப்படியா, சரி. ஆத்தா ஏழூர் எல்லா முத்துமாரியும் நம்ம ஊர் மந்தைக்கு வந்திருக்காங்க. ஆத்தாளுடைய மனம் குளிர்ந்து தாய் கரக இறங்கினால் நல்லா மலமாறி பொழியும் என்பது ஐதீகம். அதனால வெக்கப்படாம எல்லாரும் பொறுமையா ஆடு சாமி, கீழே மேல விழுகாம பொறுமையா நின்று ஆடு. அம்மா முத்துமாரி எங்க அழகு முத்துமாரி ஆனந்த அம்மா ஆடி வாரா நம்ம ஊரு தாயி. ஆடி வாரா இந்த
கரகம் இல்லாத சாமிக்கு தின்னுற போடுப்பா. கரகம் இல்லாத சாமிக்கு தின்னுற போடு. கரகம் எடுத்த சாமிக்கு சொந்த கரகம் வாங்கம்மா. ஏழு கரகத்தையும் ஒவ்வொரு தாயினுடைய பேர் சொல்லி ஒவ்வொரு கரகமாக மேடையில் இறக்கி வைப்போம். அப்படி ஒவ்வொரு கரகம் இறங்கும் பொழுது தின்னூர் வச்சவொடனே அருள் நின்றும், அருள் நின்ற உடனே சாமி ஆடக்கூடிய தாய்மார்கள் கீழே விழுந்துருவாங்க. அதனால கொஞ்சம் சொந்தக்காரங்க பக்கத்தில் வாங்க. தின்னூர் வச்சவொடனே அப்படியே பிடிங்க வாங்கம்மா. வாங்க சொந்தக்காரங்க. ஒவ்வொரு கரகம் பேரை சொல்லி இறங்கும் போது எல்லாரும் மனகுளூர கை தட்டணும். ஏன்னா ஏழூர் எல்ல முத்துமாரி அம்மனையும் மொத்தமாக இறக்கி வச்சுட்டா எந்த கரகம் எந்த ஊர் முத்துமாரி அம்மனுடைய கரகம்னு தெரியாமலே போயிடும். ஆகையினால ஒவ்வொரு தாய் பேர் சொல்லி அழைக்கும் பொழுது ஒவ்வொரு கரகமாக மேடையில் வந்து இறங்கும். ஒவ்வொரு கரகம் இறங்கும் பொழுது வந்து தின்னூர் வச்சன பிடிக்கணும் சொந்தக்காரர் வாங்க. முதல் கரகமாக நார்த்தாமலை முத்துமாரி ஓடி பார்த்தாக. நார்த்தமலை எல்லையிலே எல்லையிலே நீதான் குடிகொண்ட முத்துமாரி ஓடி வாங்க. முதல் கரகமாக நார்த்தாமலை முத்துமாரி தாயினுடைய கரக இறங்கி விட்டது. இரண்டாவது கரகமாக திருவாப்பூர் இரண்டாவது கரகமாக திருவப்பூர் முத்துமாரி தாயினுடைய கரகம் இறங்கிவிட்டது. மூன்றாவதாக கொன்னையூர் மூன்றாவது கரகமாக கொன்னையூர் முத்துமாரி தாயினுடைய கரக இறங்கி விட்டது. நான்காவதாக இருந்திரப்பட்டி நான்காவது கரகமாக இருந்திரைப்பட்டி முத்துமாரி கரக இறங்கி விட்டது. ஐந்தாவதாக அம்மா வயத்தூர் அகம் போல அகம் போல அகம் போல அடிவாரே எம்மா.
ஐந்தாவது கரகமாக வைத்தூர் முத்துமாரி கரகம் இறங்கிவிட்டது. ஆறாவது கரகம் கண்ணபுரத்து எல்லையிலே குடிகொண்டு உலக மக்களுடைய கஷ்டத்தை போக்கி கண் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய கண்ணபுரத்து கருமாரி கரகம் இறங்க வேண்டும். தாகி கண்ணபுரத்தா ஓடி பார்த்தாகே அம்மனுடைய அழகான முகத்தை பார்க்க கோடான கோடி பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் இருந்து பாத யாத்திரையாக செல்கின்றார்கள். அந்த அழகு முத்துமாரி அம்மனுடைய முகத்தை பார்க்க அப்படி வருகின்ற மக்களுக்கெல்லாம் கேட்ட வரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய தாய் நமது பிள்ளமங்கல மக்களை காக்க நம்ம ஊர் மந்தைக்கு ஆத்தா அருள் கொண்டு ஆடி வந்திருக்கின்றாள். தாயினுடைய அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும். ஆத்தாளுடைய அருளால எல்லாரும் கைகால சுகத்தோட நல்லபடியா வாழ வேண்டும். அதனால எல்லாரும் தலைக்கு மேல அப்படியே கை தட்டுங்க மக்களா, அப்படியே கை தட்டு. பொறுமையா கூட்டி போய் உட்கார வைங்கம்மா, தண்ணி முகத்துல மட்டும் அடிச்சு விடுங்க, குடிக்க உடனே கொடுத்துட வேண்டாம். அப்படியே எல்லாரும் அமைதியா உட்காருங்க. சரியாக 3 மணி அளவில் நம்ம ஊர் எல்லையில் அழகமலை 18 அடி பெரிய கருப்பசாமியும் கொல்லிமலை சின்ன கருப்பசாமி தீப்பந்தம் முடிச்சு ஆடி வந்து அருவாளில் ஏறி கோழிச்சாவல் காவி குடிப்பாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் கருப்பசாமி கையினாலே தென்னூர் பெற்று சென்றால் நீங்க நினைச்சது நடக்கும். அதனால அமைதியாக காத்து நாடகத்தை கண் ரசிக்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது சாமி ஆடி வந்து இந்த கரகத்தை எடுத்தவங்க யாரும் வீட்டுக்கு போயிட வேண்டாம். ஏன்னா மறுபடியும் பெரிய கருப்பு சின்ன கருப்பை வந்து சாமி அழைச்சி இந்த கரகத்துக்கு இருக்கக்கூடிய எலுமிச்சங்கனி வேப்பிலை கொடுப்பார்கள், பெற்று செல்ல வேண்டும். அந்த எலுமிச்சங்கனி வேப்பிலை பெற்று சென்று தாங்கள் பூஜை அறையில் வைத்தால் எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு போனாலும் அதை தொட்டு வணங்கி சென்றால் நினைச்சது நடக்கும். தீய சக்தி எதுவாக இருந்தால் விலகும் என்பது ஐதீகம். அதனால சாமி ஆடி வந்து கரகம் எடுத்தவங்க யார் வீட்டுக்கு போயிட வேண்டாம். எல்லாருமே கருப்ப சாமி வருவரை இருந்து கருப்பனை பார்த்துட்டு தின்னூறு பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து கதையை துவங்குகின்றோம். அப்படியே எல்லாரும் அமைதியா உட்காருங்க. ஹலோ, சத்தி சுவாமி, இப்பொழுது மந்தையில் அமர்ந்திருக்கிற 7 கிரகங்களுக்கு உயிர் உண்டாக்கி கொடுத்து விட்டேன். இருந்தாலும் அந்த மயூச அரக்கலாக்கப்பட்டவனை அழிக்க வேண்டுமென்றால் இந்த பூலகத்தில் நீ எந்த ஒரு அவதாரம் எடுத்தாலும் சரி, உனக்கு துணையாக யாராவது ஒருவரை அனுப்பி வைப்பல்லவா? இன்று உனக்கு துணையாக அந்த அழகு மலையில குடிகொண்டிருக்கின்ற 18 அடி பெரிய கருப்பன் கொல்லி மலையில் இருக்கக்கூடிய சின்ன கருப்பன் உனக்கு துணையாக வருவார்கள். மூவரும் சேர்ந்து மயூச அராக்கலாகப்பட்டவனை அழித்துவிட்டு என்னுடைய பாதாரம் எந்த அடைவாய், இதோ என்னுடைய அங்கத்தை சரிபாதி தருகின்றேன், பெற்று செல்வாய். இப்பொழுது சுவாமி சுவாமி சரணம் ஐயா
சரணம். வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதன் என்ற போர்வையில் மிருகமாலும் நாட்டிலே, நீதி என்ற
பார் ஏட்டிலே அங்கே சிரிப்பவர்கள் வந்தாலும் பறந்துடு காத்தா.
பெரியோர்களை, அருமை தாய்மார்களை, காலையிலே காடு சென்று மாலையிலே வீடு திரும்பும் விவசாய பெருங்குடி மக்களை, இவ்வொரு முக்கியஸ்தர் ஐயா அவர்களை, விழா கமிட்டியாளர்களை, இந்த ஜனநாயகத்தை நாளைய பாரதமாக்கும் பாரத தாயின் மகிந்தர்களை, கோயில் பூசாரி ஐயா அவர்களை, காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களை, உங்கள் அனைவருக்கும் கோட்டை பெருமாளாகி நான் முடிசாய்ந்த வணக்கத்தை கனிவோடு சமர்ப்பித்து என்னுடைய கதை பணியை துவங்க வேண்டும். துவங்க வேண்டும் என்றால் பிள்ளையார் சொல்லி போட்டு செயல் எதுவும் தொடங்க வேண்டும் என்பார்கள். ஆகையினாலே இன்றைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு கதைக்கு செல்ல வேண்டும். அப்படியே அப்படியே முந்தி முந்தி விநாயகனே முப்பத்தி முக்கோடி தேவர்களே பிள்ளையார் பற்றி வசிக்கும் விநாயகா விநாயகா உடன்குடியில் வாழ்ந்தவரோ எந்தாயே முத்தாளம்மா எந்தாயே முத்தாளம்மா பாட்டு எடுத்து தரு எந்தாயே பச்சையம்மா எந்தாயே பச்சையம்மா வேண்டு வரத்தை கொடு எந்தாயே வெக்காளியம்மா அடி ஒன்ன எண்ணே பாமரண்ணா பாமரண்ணா ஆட்டம் இன்னைக்கு ஆட்டம் பிள்ளமங்கலத்தில் ஆட வந்தேன் ஆட வந்தேன் பாக்குவத்தில மாத்தனும் பார்வதிய பார்க்கணும் கூட வந்து சேர்ந்துகிட்டா உருமைச்சிடுமா நாமனுக்கு ஆசை வந்துடுமா நம்ம வாக்கப்பட்டு சேர முன்னே பேச வந்துடுமா அடி வாக்கு வெத்தல பாக்கு வெத்தல பாக்கு வெத்தல மாத்தணும் பார்வதிய வாக்கணும் நாக்கு செவக போடணும் நாலு நிலம வாக்கணும் I'm gonna make you mine.